வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சர்வரில் தி லாஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. என்னடா இது, கடைசி சிரிப்பா? சரி, ஈவெண்ட் பேரே வேறு லெவலில் இருக்க. தி லாஸ்ட் லவ் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு தன ஒரு ஈவெண்ட்டாக. இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த பண்டெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறது எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். நானும் டைமண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நமக்கு வந்து இது மூணுதே எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகுது எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். இந்த ஈவெண்ட்டு 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறானுங்க. சரி, இந்த ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஈவெண்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ரெண்டு பண்டிலு, ஒரு வெக்டர் ஸ்கின்னு, இதுதான் கிராண்ட் ப்ரைஸ். ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ரோலை குத்துக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் வெக்டரு, செகண்ட் ரோவில் மேல் பண்டில், மூணாவது ரோவில் வந்து ஃபீமேல் பண்டில். அதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய செல்ல குட்டிங்களை குத்துருக்கானுங்க. கன் பாக்ஸ், வெப்பன் ட்ரைவ் வவுச்சர், டைமண்ட் ட்ரைவ் வவுச்சர்னு குத்துக்கிறானுங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின், ஒரு ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 டைமண்ட்னா, 10 ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆஃபர் குத்துருக்கானுங்க 100 டைமண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து 10 ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா 250 டைமண்ட். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்க. ஸ்பின் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஐட்டம் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த என்டையர் ரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், தி என்டையர் ரோ வில் பி ரிமூவ் ஃப்ரம் த ப்ரைஸ் பூல் வென் த கிராண்ட் ப்ரைஸ் இஸ் அப்டைன்ட். அதாவது அந்த கிராண்ட் ப்ரைஸ் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ரோவே போயிடுமா, அதுக்கடுத்த ரோ இருக்கிறதா நம்ம கிடைக்குன்னு சொல்கிறானுங்க. சரி, என்னமோ, நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம், எப்படி இப்போ இது பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு மேல் பண்டில், ஓகே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சும்மா சுற்றி பார்ப்போம். 10 ஸ்பின்னை போடுவோமே, நம்மகிட்ட தான் டைமண்ட் இருக்குல்ல, 10 ஸ்பின்னாக போடுவோம், 100 டைமண்ட் தானே. வாவ், டேய், என்னடா பண்ணுறீங்க, 10 ஸ்பின்னுக்கு கிடைச்சிருச்சா? என்னால் நம்பவே முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், 10 ஸ்பின்னு பண்ண நான், 10 ஸ்பின்னுமே அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் வந்து குத்துட்டானுங்க. டேய், வேற லெவல் ரானுங்க. வெறும் 100 டைமண்ட் தான் எனக்கு ஆச்சு. ஓகேவா? 10 ஸ்பின்னில் 2 பண்டில் குத்துருக்கானுங்க. வேற லெவல் ரா கருணா. டே, தேங்க்ஸ் ரா கருணா, இவ்வளோ நாளாக உன்னை கழுவி கழுவி ஊற்றிருக்கேன், இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டைம் தேங்க்ஸ் சொல்கிறேன். 2 பண்டிலுமே 100 டைமண்ட் குத்துருக்கீங்களா? வேற லெவல் ரானுங்க. என்னால் இன்னும் நம்ப முடியல, இவங்க குத்துட்டானுங்களா இல்லை சும்மா பேனரான்ட்டு. சரி, பாப்போம் என்னன்ட்டு. ஓப்பன் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம்ல. சரியா? ஓகே, நமக்கு 100 டைமண்ட்க்கு நீங்கள் பெரிய அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் கழிச்சிச்சு. சரி, இன்னும் வெக்டர் மட்டும்தான் இருக்குது, அது நம்ம ஒரு 10 ஸ்பின்னை பண்ணுவோம், வெக்டர் கிடைக்குதான் பார்ப்போம். இல்லை அந்த 250 டைமண்ட் அடிக்கிறானுங்களான்னு பார்த்தலாம். ஓகே, 10 ஸ்பின்னை பண்ணுறோம். ஓ பாய், இப்போ வெக்டரும் வந்து கிடச்சிச்சு நமக்கு, வெக்டர் ஸ்கின்னும் கிடச்சிச்சு. அதுவும் 10 ஸ்பின்னில் வந்து நம்ம எடுத்துட்டோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கடுத்து ஒரு 250 டைமண்ட், 350 டைமண்ட்லேயே வந்து இந்த ஈவெண்ட்டே முடிஞ்சுக்கிடாச்சியாச்சு. எனக்கு வந்து 350 டைமண்ட் ஆச்சு கைஸ், உங்களுக்கு எவ்வளோ ஆகும் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இன்றைக்கி ஏதோ லக் இருந்ததால 350 டைமண்ட்லேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிடாச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா மேபி இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்கு 350 டைமண்ட் தான் ஆச்சு, அதை நீங்கள் லைவாகவே பார்த்துட்டீங்க. சரி, இப்போ போயிட்டு அந்த பண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எங்கடா இருக்கும், வேலட்டில் தானே இருக்கும். ஆமாம், பண்டில் அங்கே கீழே இருக்குது. ஸோ பண்டில் வந்து குத்துருக்கானுங்க, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு ஓபி பண்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ், அந்த வேறு லெவலில் வந்து குத்துருக்கானுங்க. பரவாயில்ல, ஓப்பன் பண்ணிவிட்டோம், எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிக்குவோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துருவோமா? ஸோ இது வந்து ஃபீமேல் பண்டில், நமக்கு ஃபீமேல் பண்டலும் மேல் பண்டலும் 100 டைமண்ட்க்கே வந்து குத்துட்டானுங்க. வேறு லெவல்ரா கரீனா, இன்றைக்கி தான்டா உங்களை நினச்சி நான் பெருமை பண்ணேன். சரி, நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி குத்துருங்கடா. ஓகேவா? சரி, பார்க்கலாம் கைஸ். நான் வேறு டைமண்ட்லாம் உடச்சி தள்ளுது, ஒரு டைமண்ட் வாங்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறேன், நாய்க்குட்டி நீ டைமண்ட் உடச்சி தள்ளுற. ஓகே, நல்லாயிருக்கு பண்டில். ஸோ இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கைஸ். அண்ட் எத்தனை பேர் இந்த பண்டில் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து ட்ரெஸ்ஸு கூட அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, பட் ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வெக்டர் கன் எடுத்தோம் இல்லையா, அந்த வெக்டர் கன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வெக்டர் இங்கே இருக்குது பாருங்கள், வெக்டருக்கு வந்து ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது லெஜெண்ட்ரிலாம் வந்து கிடையாது, நார்மல் ஸ்கின் தான் போல இது. இதை நம்ம வந்து முன்னாடிலாம் வைக்க முடியாது. ஸோ இதில் ரேஞ்ச் அண்ட் மெகசின் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ரீலோட் ஸ்பீடு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, வெக்டருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின்னு நம்ம எடுத்தாச்சு. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம் கலெக்ஷனுக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து நம்ம குத்தானுங்க இல்லையா, அந்த ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபீமேல் பண்டில் நம்ம குடும்ப கொத்து விளக்கு யார் கெல்லியை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம். கெல்லி வந்துட்டான். ஸோ இந்த ட்ரெஸ் எதில் எடுத்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொடுத்தாங்க, வின்டர் விஷயில் எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அப்போயே உங்களுக்கு காமிச்சேன். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸை நம்ம எக்யூப் பண்ணியாச்சு, வேறு லெவலில் இருக்குது. அவர் ரெட் கலர் ரோஸை கவிட்டுருக்கான், இது என்ன கலர்னே தெரில, வாடி போன ரோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கவிட்டுருக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்கறதுக்கு சூப்பராக தான் வந்து குத்துருக்கானுங்க பண்டெல்லாம். ஓகே, வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி ஏதோ நமக்கு அதிர்ஷ்டம் போலது, கரீனா ஏதோ நமக்கு பார்த்து கேட்டு குத்துட்ருக்கானுங்க. வெறும் 100 டைமண்ட்க்கே வந்து இந்த 2 பண்டில் வந்து எடுத்தாச்சு. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய், சி யூ, டாடா.